பரமாகி சுக்குமுமாய் தூளமாகி பரமார்த்த நிலையாகி பதத்தின் மேலாம் சிரமாகி திருவருளாம் வெளியாய் ஆன்ம சிற்சித்தியாய் பறையின் செம்மையாகி திறமாகி தற்போத நிவிற்த்தியாகி சிவமாகி சிவானுபவ செல்வமாகி அறமாகி ஆனந்த போதமாகி ஆனந்தாதீதமாய் அமர்ந்த தேவே. பரம், சூக்குமம், தூளம், பரம அர்த்தம், இந்த நான்கு நிலைகளை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். பதத்தின் மேலாம் சிரம், ஐந்து நிலைகளை சொல்லுகின்றார் ஆரம்பத்திலே. பரம் என்பது அதிநுண்மையானது, அப்படிப்பட்ட ஒரு திருமேனி இறைவனுக்கு உண்டு. சூக்குமம் என்பது அருவம், தூளம் என்பது பருவடிவம், பரம அர்த்த நிலை என்பது பரம்பொருள் என்னும் உண்மை நிலை. இது பியாண்ட் மீனிங், அர்த்தத்திற்கு அப்பாற்பட்டது. பரத்தின் மேல் சிரம், பரம் என்பது பதமுத்திகளுக்கு அப்பால் பரமுத்தி. ஐந்து ஐவர் மூவர் என்றெல்லாம் சொல்லுகின்றோமே, படைத்தல் காத்தல் அழித்தல், அது மூவர். ஐவராக சொல்லுகின்ற பொழுது படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல், இந்த ஐந்து தலைவர்களையும் பதமுத்தியை அடைந்த பதத்தலைவர்கள் என்று நாம் சொல்வது. அந்த பதத்தலைவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பதத்தின் மேல் சிரம். சிரம் என்றால் தலை. எல்லா தெய்வங்களுக்கும் சிரமாக சிகரமாக இருப்பவன் இறைவன் என்கின்ற பொருளிலே இதை தருகின்றார். இதை வெளியாக காட்டுகின்ற பொழுது எப்படி காட்டுகின்றார் என்றால், திரு அருள் ஆம் வெளி, அருள் வெளி, இதனை ஞானாகாசம் என்று சொல்கின்றார். ஆன்ம சிச்சக்தி ஆய், ஆன்மாவினுடைய ஞான சக்தி ஆகின்றது. பறையின் செம்மையாகி, பராசக்தியினுடைய மங்களமான வெளியாக காட்டுகின்றார். திறம், திறம் என்றால் ஸ்திரம் ஆகி எப்போதும் உள்ளதாகி அது அழியாத நிலை, பராசக்தியை கடந்த நிலை, எப்பொழுதும் இருக்கும், அதற்கு அழிவில்லை என்பதை திறமாகி ஸ்திரமாகி என்று சொல்லுகின்றார். தற்போத நிவிருத்தியாகி, தற்போதம் என்பது யான் எனது என்னும் செருக்கு. இந்த யான் எனது என்னும் செருக்கு ஆன்மாக்களுக்கு எப்பொழுது அழிகின்றது என்றால், அருள் நிலை ஏற்படுகின்ற பொழுதே இது அழிகின்றது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். இதனை வள்ளல் பெருமானுக்கு யார் உணர்த்தியவர்கள் என்றால், திருஞான சம்பந்தர் உணர்த்தியதாக சொல்லுகின்றார். முதலில் உயிர் அனுபவம் கிடைக்க வேண்டும். உயிர் அனுபவம் கிடைக்கின்ற பொழுது உயிரானது தன்னைத்தான் உண்மை நிலையில் அறிகின்றது என்று சொல்லுகின்றார். அதை கடந்து அருள் அனுபவம் ஏற்படுகின்றது என்றார். அருள் அனுபவம் என்பது இறைவனுடைய அருட்சக்தி நம்முடைய ஆன்மாவில் இறங்குவது, அதை சத்தினி பாதம் என்று சொல்வார்கள். அந்த அருட்சக்தி இறங்குகின்ற பொழுதுதான் யான் எனது என்னும் தற்போதும் நிரந்தரமாக களையப்படுகின்றது, நிவர்த்தி செய்யப்படுகின்றது என்று அருள் அனுபவத்தை வள்ளல் பெருமானுக்கு திருஞான சம்பந்தர் உபதேசித்ததாக ஆளுடைய பிள்ளையார் அருள் மாலையிலே வள்ளல் பெருமான் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த விளக்கத்தை இங்கே தருகின்றார். தற்போத நிவர்த்தி எப்பொழுதாகின்றது? பறையின் செம்மையாகி, பராசக்தி என்கின்ற அருட்சக்தியினுடைய மங்கள வெளிக்கு வருகின்ற பொழுதுதான் திறமாகின்றது, அறிவு ஸ்திரமாகின்றது. அந்த இடத்தில் தற்போதம் சுத்தமாக அழிகின்றது. இது அருள் அனுபவத்தை குறிக்கும். அதற்கு பிறகு பராசக்தியை கடந்து சிவம் ஆகி பூரண அழியா அறிவு, சிவம் என்றால் பூரண அழியாத நிலையில் இருக்கின்ற அறிவு என்று பொருள். அந்த நிலைக்கு உயிர் மேலே ஏறுகின்ற பொழுது சிவ அனுபவ செல்வம் ஆகி, இதுதான் உண்மையான செல்வம், செல்வத்துச் செல்வம், அருட்செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்ற அனுபவம் இதுதான். இதுதான் உண்மையான ஞான செல்வம், இதுவே அருட்செல்வம். சிவ அனுபவ செல்வம் ஆகி, சிவ ஞானத்தால் பெறும் அருட்செல்வம். மூன்று ஞானங்கள் உண்டு. பாசஞானம், உலகத்தில் இருக்கின்ற ஜடப்பொருள். பசுஞானம் என்பது ஆத்மா தன்னைத்தானே அறிவது. ஆனால் சிவஞானத்தில்தான் அருட்செல்வம் கிடைக்கின்றது. அருட்செல்வமே மற்ற எல்லா பொருட்செல்வங்களுக்கும் ஆதி. யார் ஒருவருக்கு அருட்செல்வம் கிடைக்கின்றதோ அவரே முழுமையான செல்வம் பெற்றவர். பொருட்செல்வம் ஒரு கால் இருக்கும், ஒரு கால் போய்விடும். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரும் ஆயுள் முழுவதும் அந்த நிலையிலேயே இருப்பதில்லை. அந்த செல்வத்தை இழந்து விடலாம். ஆனால் அருட்செல்வம் என்பது உயிரை ஒரு முறை அடைந்துவிட்டால் உயிரை என்றும் நீங்காமல் இருப்பது அருட்செல்வம். அதை சிவ அனுபவ செல்வம் என்று அழகாக சொல்கின்றார். எந்த உயிர் உயிர் அனுபவம் பெற்று அருள் அனுபவம் பெற்று
ராசக்தியினுடைய அனுபவத்தை பெற்று இறைவனுடைய அருட்சக்தியினுடைய அனுபவம் என்பது அருள் அனுபவம். அந்த அருள் அனுபவத்தை பெற்று சிவ அனுபவத்தையும் பெற்று விடுகின்றதோ, சிவனுடனும் கலந்து இதுதான் சிவம் என்று முதல் முறையாக அனுபவபூர்வமாக அறிந்து கொள்கின்றதோ, அதற்கு பிறகு அந்த அறிவு கீழே விழுவதில்லை. அந்த அருட்செல்வம் அவரை விட்டு நீங்குவதே இல்லை. அறமாகி, அறம் என்றால் எப்படி ஓர் அறமானது கூர்மையாக பொருள்களை அறுக்கின்றதோ, அதேபோல் பந்தங்களை, தலை பாசம் என்று சொல்லுகின்றோமே, அந்த தலை பந்தத்தை நிரந்தரமாக அறுக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. மேலே கண்டோம் தற்போத நிவர்த்தி என்று. அந்த தற்போத நிவர்த்தியை தான் இன்னொரு வகையில் சொல்லுகின்றார், அறமாகி, பந்தம் அறுக்கும் கூர்மையான அறம் ஆகி. அதற்கு பிறகுதான் ஆனந்த போதம் ஏற்படுகின்றது. ஆனந்த போதமாகி என்கின்றார். போதம் என்றால் அறிவு. அந்த அறிவு ஆனந்தமாக இருக்கின்ற பொழுது எங்கே ஏற்படுகின்றது? அருள் அனுபவத்திற்கு பிறகு, சிவ அனுபவத்திற்கு பிறகு ஆனந்த போதம். அறிவே ஆனந்தமாக, போதமாக நமக்கு அது தெரிகின்றது. ஆனந்த அதீதமாய், எந்த ஆனந்தத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் சிவானந்தத்திற்கு எல்லை இல்லை. அப்படிப்பட்ட சிவ ஆனந்த அதீதமாய் உயிரானது சிவ அனுபவத்தை ஏற்கின்றது. இங்கே காலம் கடந்த பிறகே இது ஏற்படுகின்றது. காலம் இருக்கின்ற வரை அனுபவத்திற்கு எல்லை உண்டு, ஆனந்தத்திற்கு எல்லை உண்டு. நாள், தாள் இந்த இரண்டு சொற்களை வைத்துக்கொண்டு தமிழ் முனிவர்கள் நமக்கு அழகான இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். சிவனுடைய தாள், இறைவனுடைய தாள் என்பதுதான் இறைவனுடைய அருட்சக்தி. அது என்ன செய்கின்றது என்றால் காலத்தை அறுக்கின்றது. காலம் என்ன செய்கின்றது? நம்முடைய ஆயுளை அறுக்கின்றது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார்பெறின் என்று காலமானது ஒரு ரம்பமாக அறமாக இருந்து நம்முடைய உயிரை அறுத்து ஆயுளை சிதைக்கின்றது என்று வள்ளுவனார் அழகாக நமக்கு சொல்லுகின்றார். இதற்கு மாற்று என்ன? இறைவனுடைய தாள். அந்த தாளை யார் பற்றி கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு சிவனுடைய அருட்சக்தி, அருட்செல்வம் கிடைத்து விடுகின்றது. அதற்கு பிறகு ஆயுள் பூர்த்தியாகின்றது, குறைவதே இல்லை. ஆக நாளை வெல்வதற்கு, காலத்தை வெல்வதற்கு வழி இறைவனுடைய தாளை பற்றி கொள்வதுதான். ஆக இந்த பாடலிலே நமக்கு வள்ளல் பெருமான் சிவனுடைய எத்தனை நிலைகள் இருக்கின்றன என்று சொல்லிக்காட்டி மனித அறிவு எப்பொழுது ஸ்திரமாகும், எப்பொழுது தற்போதம் நிரந்தரமாக நீங்கும் என்கின்ற தத்துவத்தை இந்த பாடலிலே நமக்கு அழகாக விளக்கி காட்டுகின்றார்.